பாசிச மதவாத பாஜக அரசு மக்கள் விரோத போக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி கேப் எனப்படுகிற குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்து அது இப்போது சட்டமாக மாறியிருக்கிறது. இந்த சட்ட திருத்தத்திற்கு பின்னால் நாடு முழுவதும் பல்வேறு பதற்றமான சூழ்நிலைகள் நிலவி வருகிறது. பல நபர்களாலும் வீரியமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. ஒரு பதட்டமான சூழ்நிலை நாடெங்கிலும் நிலவி வருகின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்த கேபை பொறுத்தளவில் மதத்தை மையப்படுத்தி இந்த சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருப்பது, சட்டமாக இயற்றப்பட்டிருப்பது என்பதை ஆளிநியா இமாம்ஸ் கவுன்சில் வன்மையாக கண்டிக்கிறது. பொதுவாக பாரதிய ஜனதா அரசை பொறுத்தளவில் மததுவேச ரீதியான அந்த நடவடிக்கைகளைத்தான் தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள். அந்த மசோதாக்களுடைய ஒரு முன்னெடுப்பு தான். கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தால் முத்தலாக்குடைய மசோதா, காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கம், என்ஐஏ யூஏபிஏ போன்ற சட்டங்களில் திருத்தம், இவை அனைத்துமே மத ரீதியான துவேசத்தையும் மக்கள் விரோத போக்கையும் கடைபிடிக்கக்கூடிய வகையிலே தான் அமைந்திருக்கிறது. அதே போல இந்த கேப் எனப்படுகிற குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவும் முஸ்லீம்களையும் தமிழர்களுடைய நலனுக்கு எதிராகவும் அவர்களை குறிவைத்தே இந்த எதிரான நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை பொறுத்த அளவில் ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் இதை குப்பையிலே தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் இமாம்ஸ் கவுன்சிலுடைய அறிவிப்பாக இருக்கிறது. மக்களை அதை நோக்கி நாங்கள் தயார்படுத்துகிறோம். அதற்கான போராட்ட களங்களில் ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் வீரியமாக களமிறங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது மிக முக்கியமான செய்தி, இந்த கேபோடு சம்பந்தப்பட்டிருக்கிற என்ஆர்சி எனப்படுகிற அஸ்ஸாமிலே தேசிய குடிமக்கள் பதிவேட்டினுடைய அந்த முயற்சி நாடெங்கிலும் நடைமுறைப்படுத்தப்படும் என்கிற அறிவிப்பை அமித்ஷா வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பை முற்றிலுமாக நாங்கள் புறக்கணிக்கிறோம். இந்த தேசத்தினுடைய குடிமக்கள் பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் தேவையில்லாமல் அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புகளுக்கு நாங்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலான அந்த சந்தேகமான அந்த என்ஆர்சி என்கிற அந்த திட்டத்தை முழுமையாக நாங்கள் புறக்கணிக்கிறோம். அதை நாடெங்கிலும் அமல்படுத்தினாலும் அதை முற்றிலுமாக நாங்கள் புறக்கணிப்போம் என்கிற ஒரு நிலைப்பாட்டையும் ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் தெரிவித்துக் கொள்கிறது. மூன்றாவது மிக முக்கியமான செய்தி, குடியுரிமை சட்ட திருத்த மசோதா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை ஜனநாயக வழியிலே பொதுமக்களும் மாணவ சமூகமும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அந்த போராட்டங்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கக்கூடிய விதத்திலே அரசு எந்திரங்களும் காவல்துறையும் அவர்களின் மீது வன்முறைகளை கட்டவிழ்த்து விடக்கூடிய அந்த போக்கு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஜனநாயக ரீதியாக இந்தியாவினுடைய இறையாண்மையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகவே ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் கருதுகிறது. எனவே காவல்துறையினுடைய அந்த அராஜக போக்குகளை கைவிட வேண்டும், அறவழியிலே முன்னெடுக்கக்கூடிய அந்த போராட்டங்களை மதிப்பளித்து அவைகளுக்கு இடையூறில்லாத அந்த முன்னெடுப்புகளை காவல்துறை எடுக்க வேண்டும். காவல்துறையினுடைய சமகால போக்குகளை ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் வன்மையாக கண்டிக்கிறது. இறுதியாக அதிமுக அரசு இந்த தமிழக மக்களுக்கு துரோகம் அளித்திருக்கிறது குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவினுடைய அந்த விஷயத்தில். அவர்களுக்கு மத்திய அரசுக்கு ஆதரவாக வாக்களித்து இந்த தமிழகத்தினுடைய அந்த அமைச்சர்கள் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழர்களுடைய நலனில் அக்கறை இல்லாத போக்கை அது காட்டுகிறது. தமிழக மக்களுடைய உணர்வுகளை அது புண்படுத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட அதிமுகவை வன்மையாக கண்டிப்பதோடு எதிர்வரக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவை தமிழக மக்களும் சரி முஸ்லிம்களும் சரி முழுமையாக புறக்கணிக்க வேண்டும். இந்த தேர்தலில் அவர்கள் படுதோல்வியை சந்திப்பதற்கான எல்லா விஷயங்களையும் முன்னெடுப்புகளையும் எல்லோரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அதை ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் முன்னெடுக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.